அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் பொதுக்குழுவுக்கு எதிரான மனுக்கள் காலாவதியாகிவிட்டன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தரப்பில் வாதம். தூத்துக்குடி மாவட்ட அமமுக இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் அதிமுகவில் இணைந்தார். இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். மதுரையில் அவதூறாக பேசியவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் கழக இடைக்கால பொதுச் செயலாளர் மீது வழக்கு பதிவு. விடியா திமுக அரசின் காவல்துறையை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்த விடியா அரசை கண்டித்து மதுரையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு, அமைப்பு செயலாளர் ராஜன் செல்லப்பா பங்கேற்பு. திமுக அரசின் சர்வாதிகார போக்கு தொடர்ந்தால் அதிமுகவினர் உரிய பதிலடி கொடுப்பார்கள். மதுரை கண்டன ஆர்ப்பாட்டம் வெறும் ட்ரெய்லர் தான் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் எச்சரிக்கை. திமுக அரசு தனது கையாலாகாத தனத்தை மறைக்கவே எதிர்க்கட்சி தலைவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. மிரட்டினால் பயந்துவிடும் இயக்கமல்ல அதிமுக என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எச்சரிக்கை. யார் நினைத்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது. கழக அமைப்பு செயலாளர் ராஜன் செல்லப்பா திட்டவட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. பாதுகாப்பு அளிப்பதை விட்டுவிட்டு பொய் வழக்கு போட்டதற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கண்டனம். இடைக்கால பொதுச் செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது. விடியா திமுக அரசின் காவல்துறை அராஜகம். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் மீதான பொய் வழக்கை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். இதே நிலை தொடர்ந்தால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எச்சரிக்கை. மதுரையில் எதிர்க்கட்சித் தலைவரை அவதூறாக பேசியவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் குற்றவாளியை தப்பிக்க விட்டுள்ளது காவல்துறை. அதிமுக தேர்தல் பிரிவு துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இன்பதுரை குற்றச்சாட்டு. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் சமையல் சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம். பட்ஜெட் உரையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் 100 ரூபாய் சிலிண்டர் மானியம் என்ன ஆச்சு என விடியா அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தொடங்கியது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. 3169 தேர்வு மையங்களில் 8,75,000 மாணாக்கர்கள் தேர்வு எழுதுகின்றனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. சொத்து பிரச்சினை புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு. ஈரோடு அருகே 350 கிலோ குட்கா பறிமுதல் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 2 பேர் கைது. விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரிப்பால் பொதுமக்கள் அச்சம். கோவையில் வடமாநில தொழிலாளர்கள் மீது தாக்குதல். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. பழிவாங்கும் நடவடிக்கையுடன் திமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது. அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரியில் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் திமுகவினர் அட்டூழியம். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என்ற பெயரில் பரிசு பொருட்களை கூட்டத்தில் வீசி எறிந்த கொடுமை. சென்னை தரமணி மூதாட்டி கொலையில் +1 மாணவர் சகோதரியுடன் கைது. வீட்டை காலி செய்யும் போது வாடகை முன்பணத்தை குறைத்து கொடுத்த ஆத்திரத்தால் கொலை செய்ததாக ஒப்புதல். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் தலை விரித்தாடும் லஞ்சம். தள்ளுவண்டி கிடைக்காததால் கால் முறிந்த முதியவர் தவழ்ந்து சென்ற வீடியோ வைரல். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீது ஒரு தூசி விழுந்தாலும் தொண்டர்கள் பொங்கி எழுவார்கள். விடியா திமுக அரசுக்கு கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை உயர்வு. சவரனுக்கு 440 ரூபாய் அதிகரித்து 42,600 ரூபாய்க்கு விற்பனை. ரயில்களில் டிக்கெட் எடுக்காமல் பயணித்தது தொடர்பாக நடப்பு நிதியாண்டில் 28 லட்சம் வழக்குகள் பதிவு. 200 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக தகவல். நாட்டில் சிகரெட் விற்பனை 10% உயர்வு. மது விற்பனை 12% அதிகரிப்பு என ஆய்வில் தகவல். இங்கிலாந்தில் சட்டவிரோதமாக நுழையும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 2022 683 பேர் குடியேற முயற்சித்ததாக தகவல். சிறந்த ஆவண குறும்படத்திற்கான விருதை தட்டிச் சென்றது இந்தியாவின் The Elephant Whisperers. யானைகளை பராமரிக்கும் முதுமலை தம்பதி குறித்த ஆவண குறும்படத்திற்கு விருது. The Elephant Whisperers, Kartiki Gonzalez and Gunit Monga. ஆஸ்கர் விருது வென்ற முதுமலை ஆவண குறும்பட குழுவினருக்கு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. சிறந்த பாடலுக்கான விருதை தட்டிச் சென்ற RRR படக்குழுவிற்கும் வாழ்த்து தெரிவித்து ட்வீட். ஆஸ்கர் விருது வென்ற கீரவாணி ராஜமௌலிக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. பெருமை மிக்க இந்தியர்களுக்கு வணக்கங்கள் என்றும் ட்விட்டரில் பதிவு.